Kasturi, Kasturi. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே. ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. நீயும் உன் தம்பியும் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொன்னாரு. இத கேட்டு உன் தம்பி சும்மா வரனா? அப்பவே அவன் நாக்கு பிடிச்சு அறுக்க வேணா? என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன். என்ன உன்னெல்லாம் பொண்டாட்டி முன்னாடி புருஷன் அவமானப்பட்டு நிக்கிறத எந்த பொண்ணால என்ன தாங்கிக்க முடியும்? ஆமா, இத சொல்லி சொல்லிதான் நீ அவனுக்கு ஓவரா இடம் கொடுத்து வச்சிருக்க. உன்னை என்ன பண்ணாலும் அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, இவளை சேர்ந்தவங்க யாரும் வர மாட்டாங்கன்னு அவனுக்கு தைரியம் வந்துருச்சுமா? அது மட்டும் இல்லம்மா, ரேகா கன்சீவ் ஆயிட்டதுனால இனிமே ரேகாவுக்கோ இல்ல அவங்க குடும்பத்துக்கோ உண்மை தெரிஞ்சாலும் அவன் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அந்த தைரியத்துல தான் இப்படி ஆடிட்டு இருக்கான். ஆமா, உன் தம்பி அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலையா? அவர் பேச பேச அவனால பொறுக்க முடியல, போய் அவர் சட்டையை புடிச்சிட்டான். சபாஷ், நல்ல காரியம் பண்ணாமா? மாப்பிள மாப்பிளன்னு உன் குடும்பமே அவனை தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, இப்போ உன் தம்பி சட்டையை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டான். இன்னும் எவ்வளவு கேவலப்பட போறான் பாரு. அப்படி இல்ல சொல்லாதீங்க அண்ணா. ஆமா ஆமா, அவன் உன் புருஷன் இல்ல, அத நான் மறந்துட்டேன். ஆமா, உன் தம்பி இங்க இருக்கானா இல்ல அவனும் போயிட்டானா? அவன் போயிட்டான், நாலு நாள் இருக்கலன்னு வந்தான். நான் தான் அவனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். அவன் உங்க வீட்டுக்கு போய் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அதை கேட்டு உங்க அப்பா உடனே கிளம்பி இங்க வருவாரு. அதுக்கு பிறகாவது உன் விஷயத்துல ஒரு நியாயம் கிடைக்குதான்னு பாப்போம். அவ அங்க போய் இங்க நடந்தது எதையும் சொல்ல மாட்டான். என்னமா சொல்ற? நான் இதெல்லாம் அங்க சொல்லக்கூடாதுன்னு அவங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். உனக்கு எதிரி யார் தெரியுமா? இன்னும் நாலு நாள் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் எதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோ. ஏன் நேரா ஊருக்கு போய் எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, முதல்ல நீ கிளம்பு. நான் சொல்றத கேளுன. நான் சொல்றத கேளு, நீ பேசாம கிளம்பு. கிளம்புமா? நான் சொல்றத கேளு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. Thank you.
இவ்ளோ பெரிய வீட்ல நாங்க மட்டும் இருக்கோம்னு நினைக்காத. இங்க இன்னொரு குடும்பமும் இருக்கு. ரொம்ப பெருசா. ஏய், மாமா உன்ன அவர் கார்ல தானே கூட்டிட்டு போனாரு. மாமா ஏறேன் மாமா. நில்லுங்க மாமா, நான் ஏறலாமா மாமா? ஆமா. என்னடா எதுக்குமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற. எல்லாம் புரிஞ்சு போச்சு. இங்க இருந்து போகும்போது நீ மட்டும் போகாத, அக்காவையும் சேர்த்து கூட்டிட்டு போ. இவர் உன் மாமாடா, எனக்கு தெய்வம். அவரையே எதிர்த்து பேசுறியா? முதல்ல இங்க இருந்து போடா. போகலாம். மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லாதவன் இவன். இவடெல்லாம் போய் அப்படி சொன்னா கோயில் இருக்கிற தெய்வத்துக்கே மதிப்பு இல்லாம போயிட்டுருக்கான். அப்பா, மாமா மனுஷன் இல்லப்பா. உண்மைதான்டா, மாப்பிள்ளை தெய்வம். கஸ்தூரி அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கிறாரு. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கஸ்தூரி மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு தாலி கட்டணும்? யாரும் அவன்தான்டா தெய்வம். சுரேஷ், நீ வந்திருக்கிறதா முரளி சொன்னாடா, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கஸ்தூரி எப்படி இருக்கா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நான் செஞ்சு கொடுத்த பலகாரம் எல்லாம் கஸ்தூரி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாளா? என்ன இப்படி இருக்காவன்? வந்த களைப்பா இருக்கும். சாப்பிட்டு போறியா இல்ல இன்னைக்கு காலைல கஞ்சி ஊத்தி வந்திருக்கியா? சாப்பிட்டு தான் போறோம். ஏற்பாடு பண்ணு போ. சரிப்பா, வாகுஜா. என்ன முரளி, வா உட்காரு. உட்காருடா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அது போறடா. சுரேஷ், நீ அங்க போய் எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம ஊர்ல யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது. உண்மைதாக்கா, எங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை சொன்னா இங்க யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்கக்கா. இந்த அக்கா மேல உனக்கு பாசம் இருக்குல்ல சொல்ற. சொல்ல மாட்டேங்க, யாருக்கிட்டே சொல்ல மாட்டேங்க. Huh.
கஸ்தூரி, நீ டிஃபன் சாப்பிட்டியா? இல்லம்மா, இந்த வேலையை முடிச்சிட்டு சாப்பிடுறேன். நீ முதல்ல போய் டிஃபன் சாப்பிட்டு வா. கூட. ஐயோ, என்ன நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு? நீங்க முதல்ல போங்க இங்க இருந்து. என்ன கஸ்தூரி, இந்த வேலை கூட நான் செய்யக்கூடாதா? நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, நீங்க போங்க. நான் பா முதல்ல போய் டிஃபன் சாப்பிட்டு போ. சரி, நான் சாப்பிடுறேன், நீங்க போங்கம்மா. ஹலோ கணேஷனா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உட்காருங்க. வணக்கம் அங்கிள். கஷ்டமான விஷயம், அதுல ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் பார்த்த மாட்டேங்க. அதனாலதான் வரல. டேய் கணேஷ், எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். உட்காருங்க மாப்ள. ஐயோ, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன் ஆண்டி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காஷ்மீர் போயிட்டு வந்தான். காஷ்மீருக்கா? அந்த பக்கம் போவே எல்லாரும் பயப்படுறாங்க. இல்ல ஆண்டி, அவன் மிலிட்டரியில ஒர்க் பண்றான், அபிஷியலா காஷ்மீர் போயிருந்தான். வரும்போது குங்கும பூ வாங்கிட்டு வந்தான். எனக்கு அது யூஸ் ஆகாது. சரி, ரேகாவது சாப்பிடட்டுமே எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ் கணேஷ். காஷ்மீர் குங்கும பூ ரொம்ப சூப்பரா இருக்கும். தினமும் பால்ல போட்டு குடி. சரி. குங்கும பூ சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை சிவப்பா பிறக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ராம்க்கு கருப்புனா பிடிக்காதே. அது கருப்பா குழந்தை பிறந்தது வச்சுக்கோங்களேன், அதை எங்கேயாவது கொண்டு போய் அவன் விட்டுருவான். அதுக்காக தான் குங்கும பூவை எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லையே, குங்கும பூ எதுக்கு சாப்பிடணும் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? தெரியல ஆண்டி. தெரியலையா? ஏன், யாராவது லவ் பண்றியா? ஐயோ, அந்த தப்பு நான் பண்ணல ஆண்டி. ஏப்பா பயப்படுற? கடவுள் யாரை காட்டுறாரோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளா தேடிக்கிட்டா நமக்கு நிம்மதி இருக்காது ஆண்டி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. உங்ககிட்ட முக்கியமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும். நம்ம இங்கேயே பேசலாமா இல்ல ரூம்ல போய் பேசலாமா? ப்ராஜெக்ட் விஷயம் இல்ல. இங்க பேச வேண்டாம், ஏ ரூம்ல போய் பேசுங்க. வாங்க ரூம்ல போய் பேசுங்க. காஃபி அனுப்புற? காஃபில வேண்டாம் ஆண்டி. பரவாயில்ல, சாப்பிடுங்க. வந்துரு அங்கிள். வாடா. அதானே பார்த்த, மாப்பிள்ள தனியா கூட்டிட்டு போய் பேசலனா இவன் முடியாது. ரேகா, சம்திங் ராங் சம்வே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சொல்லு, என்கிட்ட என்ன பேச போற? உன்கிட்ட என்னடா பேச போறேன்? கஸ்தூரி பத்தி தான். அவ விஷயத்துல நம்ம பேச வேண்டியது எதுவுமே இல்ல. வேற ஏதாவது பேசணுமா? கஸ்தூரி பிரச்சனை இன்னும் முடியல, அதுக்குள்ள என்ன புதுசா பேச போறேன்? கஸ்தூரி ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு, ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டேன். டேய், நீ சொன்னிய ஃபைல், அந்த ஃபைல்லயே லைஃப்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ, உன் லைஃப் முடியற வரைக்கும் கஸ்தூரிங்கற ஃபைல க்ளோஸ் பண்ண முடியாதுடா. என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ ஏன் இவ்வளவு அலட்சியமா பேசுறன்னு எனக்கும் தெரியும்டா. இவன் சும்மா அப்பப்ப வருவான், வந்து மிரட்டிட்டு போவான்னு குளிர் விட்டு போச்சுரா. இத மட்டும் நான் சொன்னேன் வெய்ய, அமைதியா இருக்கிற வீடு ஆட்டம் கண்டு போயிடும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ரேகா ரொம்ப நல்லவளா போயிட்டான். அவளுக்காக நான் கம்முன்னு விட்டுறேன். ஆனா ஒண்ணுடா, எனக்கு ரேகா விட கஸ்தூரி தான் முக்கியம். இத பாத்திய, நீ கஸ்தூரி கழுத்துல தாலி கட்டின போட்டோ, நீ தொடர்ந்து கஸ்தூரிக்கு பிரச்சனை கொடுத்தேன்னு வெய்ய. நான் இதை எடுத்துட்டு போய் அண்ணாமலை அங்கிள் கிட்ட கொடுப்பேன். அதுக்கப்புறம் உன் ஆட்டம் அவ்வளவுதான். ஹலோ, நீ ரேகா கழுத்துல தாலி கட்டினது, இதுக்கு மேல நீ திருந்தலன்னு வெய்ய. இந்த போட்டோவை உன் அப்பாவுக்கும் கஸ்தூரி அப்பாவுக்கும் அனுப்ப வேண்டியதா இருக்கும். என்ன பூச்சாண்டி காட்டுறீங்க? நோ நோ, நீ அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. என்ன, நான் நல்லதுதான் பண்றேன். இப்படியெல்லாம் பேசுறதால நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? உன்னை பயமுறுத்துறது என் வேலை இல்லை.
நான் உன்னை திருத்த பாக்குறேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதை பார், இப்போ உனக்கு டைம் இருக்கு. நீயும் கஸ்தூரியும் வாழறதுக்கு மறுபடியும் நான் வீட்டை பாக்குறேன். ஏய், எனக்கு வீடும் இருக்கு பொண்டாட்டியும் இருக்கு. நீ சொல்ற அந்த கஸ்தூரி கூட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. டேய், சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ அவ கழுத்துல தாலி கட்டிருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தாலி ஒரு உலோகம் தான். அந்த உலோகத்தை தாண்டா கஸ்தூரி தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா? அது அவ தப்பு. கஸ்தூரி மட்டும் இல்லடா, நம்ம கலாச்சாரத்து மேலையும் கணவன் மேலையும் நம்பிக்கை வச்சிருக்கிற எல்லா பெண்களுமே அப்படிதான் நினைக்கிறாங்க. உன்ன மாதிரி சில ஆம்பளைங்க தான் அதை அலட்சியப்படுத்துறாங்க. பாவம், நம்ம நாட்டுல பல பேரு பாம்புக்கு பால் ஊத்துறாங்க. அதோட ராசியோ என்ன தெரியல, சில பெண்களுக்கு பாம்பு விஷத்தை கக்கற மாதிரி புருஷன் கிடைச்சிடுறான். உன் அட்வைஸ் கேக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. உனக்கு டைம் இல்லன்னு சொல்லாதடா, உன் டைம் சரியில்லைன்னு சொல்லு. உண்மைதான், உண்மைதான்டா நீ சொல்றது. என் பெட்ரூம் குள்ளே வந்து என்ன பாம்புன்னு சொல்ற, அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கேன். டேய், உனக்கு கஸ்தூரி மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீ அவளை வச்சுக்கோ. ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்டல. பாத்தியாமா, இவனை யாராவது திருத்த முடியுமாமா? டேய், இந்த போட்டோவை மட்டும் சேர வேண்டிய இடத்துல சேத்தன் வெய்ய. அப்ப தெரியுடா உனக்கு யார் யார விரட்டுறாங்கன்னு. கணேஷ் அண்ணா, வேண்டாம் அண்ணா, நம்ம ரேகா அம்மாவுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கணும். அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில எந்த கஷ்டத்தையும் தரக்கூடாது. பிளீஸ் அண்ணா, அண்ணா போறமா, போறேன், இப்பவே போறேன். இவன் முகத்தை எப்பவுமே நீ பாத்துட்டு இருக்கணும்னு உனக்கு தலையெழுத்துமா? எனக்கு அப்படி தேவையில்லையே, நான் போறேன், போறேன். சே, எங்க என்னங்க இதெல்லாம்? என்கிட்ட எதுவும் பேசாத. இந்த அவமானம் எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. முதல்ல வெளியே போன்னு சொல்றேல. நாளைக்கு காலையில 7:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள காய்கறி வாங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வருவா. நீங்க வழியிலேயே மடக்கி கடத்திருங்க. கார் நம்பர் சொல்றேன், எழுதிக்கங்க. சொல்லுங்க சார். TN09-2274. ஓகே சார். சார், கார் நம்பர் கொடுக்கறத விட ஒன்னு போட்டோ கொடுத்தீங்களா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். போட்டோலாம் என் கையில இல்ல. நான் தான் கார் நம்பரையா வர டைமிங் கரெக்டா சொல்றேன்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி சார், நாங்க பாத்துக்கிறோம். பொண்ணு திரும்பி வரவே கூடாது. மும்பையை தாண்டி வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. சரி சார். ஒரு விஷயம், பொண்ணை கடத்துறது மட்டும்தான் உங்க வேலை, மத்தபடி அந்த பொண்ணு நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? எங்க விரல கூட அந்த பொண்ணு மேல படாது சார். சரி, நாளை காலையில வேலையை முடிஞ்சு. பொண்ணு பேர் ஞாபகம் இருக்குல்ல? கஸ்தூரி தானே சார். நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் 3 நாள்ல அந்த பொண்ணு மும்பையில இருக்கும். நீங்க போங்க. சரி, புரிஞ்சுதா மாப்ள? குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங் ரேகா, வா உட்காரு. என்ன மம்மி, கஸ்தூரி என்ன காபி தரலையா? ஆ, போட்டுட்டு இருக்க, கொண்டு வருவா. கஸ்தூரி! என்னம்மா? சீக்கிரம் காபி எடுத்துட்டு வா. வந்துட்டேம்மா. ஐயோ, இன்னைக்கு எல்லாமே லேட் ஆயிடுச்சு. டிஃபன் பண்ணி முடிச்சுட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு வேற போனோம். எப்படி போறதுன்னு தெரியலையே. அம்மா, காபி எடுத்துக்கோங்கம்மா. இந்தாங்க ரேகாப்பா. கஸ்தூரி, இனிமே காஃபி கொடுக்காத, பால் தான் கொடுக்கணும். நீ ரொம்ப காஃபி குடிக்கிற. சரிம்மா. ரேகாம்மா, சென்னையா எந்திரிச்சிட்டாரா? இல்ல கஸ்தூரி, அவர் நைட் படுக்க லேட் ஆயிடுச்சு, இப்ப எழுப்பாதா?
கொஞ்ச நேரம் கழிச்சு கொடு. சரிம்மா. அம்மா பெரியயா? ஆ முடிச்சிட்டாருமா, மேலே போய் கொடுப்போம். ஆ ஹலோ ரேகா, நான் சுமதி அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்க ஆண்டி. சுமதிக்கு நேற்று ராத்திரி ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சுமா, அதனால பக்கத்தில் இருக்க நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிருக்கேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமாம்மா?